வணக்கம். ஏஇஜி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆர்கே அக்ஷயன் பேசுகிறேன். இந்த தூக்கமின்மை அப்படின்றது இன்னைக்கு மக்களுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதற்கான சொல்யூஷனை எளிமையான முறையில் பாதகூசா அப்படின்ற ஒரு மருத்துவ தொழில்நுட்பம் மூலமாக எளிமையாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி எப்படி இதை குணப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தோம், நல்ல அருமையான தூக்கம், காலையில் இருந்து இரவு வரை நல்லா என்ஜாய் பண்ணி ஓடணும், விளையாண்டோம், இரவு போய் படுத்த உடனேயே நமக்கு நல்ல தூக்கம் வந்தது. அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கம் வயது ஆக ஆக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? இப்போ யாராவது சேர்லேயே உட்காந்து தூங்குறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே இந்த தூக்கமே வராமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறாமை குணம் தோணுது. என்னடா அந்த மனுஷன் உட்காந்தோன்னு தூங்குறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம படுக்கிறோம், பொத்தி படுக்கிறோம், கண்ணை மூடி நம்மளும் உருண்டு பிறண்டு பார்க்குறோம், தூக்கம் வரமாட்டேங்குது. இப்போ இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதாவது தூக்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஏன் கெட்டு போச்சுன்னா பிரெயினில் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சது தான் நமக்கு இந்த தூக்கமின்மைக்கான முதல் காரணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை வெளியில் கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் நம்மளுடைய பிரெயினில் அதிகப்படியான ஒர்க்கு கொடுத்து லோடு கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக்குனதே இன்னைக்கு தூக்கமின்மை பிரச்சனைக்கான முதற் காரணம். எப்பயும் தூங்கணும்னா வந்து கண்ணை மூடி போத்தி படுத்தா நல்லா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கண்ணை மூடி படுத்தா மட்டும் தூக்கம் வருவது அல்ல, இந்த தூக்கத்திற்கு ஒரு ஹார்மோன் தேவைங்க. அந்த ஹார்மோன் எங்கிருந்து வருதுன்னா அது பீனியல் கிளாண்ட்லேருந்து நமக்கு சுரக்குது. பீனியல் கிளாண்ட்லேருந்து சுரக்கக்கூடிய மெலட்டோனின் நமக்கு நல்லா சுரந்தாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக முடியும். இப்போ அந்த மெலட்டோனின் சுரக்கிறதுலையும் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுலையும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி நாம அதிகப்படியான கவலை, அதிகப்படியான துக்கம், அதிகப்படியான பயம், அதிகப்படியான எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி பலவித குண அதிசயங்களுக்குள் நாம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கப்படும் பொழுது இரவு படுக்கும் பொழுதும் நாம் அதுக்குள்ளேயே அதிகமாக டிராவல் பண்ணப்படும் பொழுது இந்த ஹார்மோன் சுரக்க எளிமையாக சுரக்க செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க. பாத கூசா தெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய பாத நரம்பியல் சிகிச்சை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்க. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் பீனியல் கிளாண்ட் இவங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தாதான் இந்த ஹார்மோன் நமக்கு உடல்ல சுரந்து நமக்கு வந்து இந்த தூக்கம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இந்த பீனியல் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்டோட நரம்பு நேரடியாக வந்து முடிவடையக்கூடிய இடம் நம்மளுடைய கால் பாதத்துல, நம்மளுடைய கால் கட்டை விரல். நம்மளுடைய கால் கட்டை விரலில் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் பீனியல் கிளாண்டோட நரம்பு இங்க வந்து முடிகிறதுனால இந்த இடத்துல நாம வந்து தூண்டுதல் கொடுக்கப்படும் பொழுது, இந்த இடத்துல நாம அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது, இந்த இடத்துல நாம ஒரு மசாஜ் மாதிரி பண்ணும் பொழுது பீனியல் கிளாண்ட் உடனடியாக ஆக்டிவேட் ஆகி அங்க இருந்து மெலட்டோனின் நமக்கு சூப்பரா சுரக்க ஆரம்பிக்குதுங்க. அப்ப சூப்பரா மெலட்டோனின் வந்துருச்சுன்னா இயல்பாகவே உங்களுக்கு நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், இரவு முழுவதும் தூக்கம், கனவில்லா தூக்கம், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கத்துக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லொகேஷன். இந்த இடத்துல நீங்களே உங்களுக்கு நீங்களே சிகிச்சை கொடுத்து உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கு உங்களால போக முடியும். இத தினந்தோறும் இரவு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய காலை தூக்கி அப்படியே ஒரு குழந்தை போல அப்படி கால் மேல வச்சுக்கிட்டு கால் கட்டை விரல் மீது லேசா ஏதாவது தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அதை ஏதாவது லேசா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கை கட்டை விரல் மூலமாக இந்த மாதிரி அப்படியே அழுத்தம் கொடுங்க, அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணுங்க, அப்படி மேலும் கீழுமா போங்க. இதுல மேல் நோக்கி போகும் பொழுது உங்களுடைய பிரஷர் இருக்கட்டும். அப்ப இதுல நீங்க நல்லா ரிலாக்ஸா 5 minutes, 10 minutes, 20 minutes, நோ ப்ராப்ளம், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல அப்படி மசாஜ் மாதிரி நீங்க உங்களுடைய கை கட்டை விரல் மூலமாக கொடுக்கப்படும் பொழுது நீங்க தலைப்பகுதியை கவனிச்சீங்கன்னா உங்களால ஃபீல் பண்ண முடியும். தலைப்பகுதிக்கு அப்படியே குறு 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 குறுன்னு ஒரு உணர்வு கால் கட்டை விரலில் இருந்து மேல
மேல வரைக்கும் வருங்க. அந்த உணர்வை நீங்க ஃபீல் பண்ண முடியும். கவனமா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அப்ப கால் கட்டை விரலில் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தமானது நம்மளுடைய பீனியல் கிளாண்டை நல்ல தூண்டுதல் செய்து அங்க இருந்து மெலட்டோனின் ஹார்மோனை சூப்பரா சுரக்க செய்யுங்க. அப்படி ஒரு அருமையான தூக்கத்தை நீங்கள் பெறுவதற்கு தினந்தோறும் இந்த பாதகூசா தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை நீங்க பயன்படுத்தி நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு போங்க. எப்படி நீங்க தூங்குனீங்க அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.